Hi friends, welcome back to Mumbai சமையல்காரி லக்ஷ்மி. ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுருந்தேன், பட் உங்ககிட்ட எடிட் பண்ணி போட முடியல, கொஞ்சம் ஒர்க்னால கொஞ்சம் பிஸியாக இருந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ நம்மளோட கணபதி டைமில் எடுத்த வீடியோ. இது ஸ்பெஷலான வீடியோ. இது எதை பற்றினா, நாங்கள் கணபதி டைமில் எப்போவுமே எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற கணபதி, மீன்ஸ் சாலில் இருக்கிற கணபதிக்கு ஒரு ஒரு வீட்டிலேருந்து அவங்கவுங்களுக்கு அன்னைக்கு ஆர்த்தி பண்ணுற மாதிரி, அப்புறம் பிரசாதம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு போயிருக்கோம்னு சொல்லிட்டு நான் காட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ இது என்னென்னா, நான் சுண்டல், அந்த ஒரு பாத்திரத்தை ஃபுல்லாக சுண்டல் செஞ்சுருக்கேன். அண்ட் அது கூடவே அந்த பனானா, அப்புறம் பழம், இது எல்லாமே ரெகுலராக, அப்புறம் சுண்டல் கொடுக்கறதுக்கு இது. ஸோ இது எதுக்காக செய்கிறதுனா, அவங்கவுங்க சைட்லேருந்து நைவேத்தியத்தை இந்த கணபதிக்கு வைக்கிறது. அவங்கவுங்க எல்லோரும் இப்போது எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ நாங்கள் இந்த டைம் நாங்கள் எப்போவுமே செய்கிறது என்னென்னா, சுண்டல் தான் செய்வோம். இன்னும் என்ன, நாங்கள் சொல்லியிருக்கோம்ல எங்கள் ஏரியாவில் நாங்கள் தான் தமிழாக இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் சுண்டல் செஞ்சு கொடுக்கறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் அவங்க ரெகுலர் லைஃப்பில் அதெல்லாம் இல்லைல்ல, அவங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சுண்டல்ஸ் மாதிரி. அவங்க கிரேவியாவோ சவுத் இண்டியன் தவிர வேறு எல்லாருக்கும் சுண்டல் அந்த மாதிரி ஸ்நாக்ஸாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அது அந்த மாதிரி தான். ஸோ என் பொண்ணுக்கிட்ட என்னோடய ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. அவ என்னோடய எல்லா மேக்கப் பொருள் எல்லாம் அம்மா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அவகிட்ட இருக்குது, அப்போ அவகிட்ட தானே வாங்குவேன், அதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அவளோட கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு, என்கிட்டேருந்து என்னோடய எல்லா பொருளும் எடுத்துக்கிறேன், அப்புறம் அவள் சொல்கிற என்கிட்ட பொருளே இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியெல்லாம் எங்களோட கன்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே இப்போ நாங்கள் என்னென்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம், மீன்ஸ் அந்த பிரசாதத்தை கொடுக்க போயிருந்தோம். பட் அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பூஜை ஆர்த்திக்கு ஆர்த்தி பண்ணுவாங்கள்ல அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு திருப்பி வந்துட்டோம். இப்போது ரெடி ஆகிட்டுருக்கா என் பொண்ணு. ஸோ ரெடி ஆகிட்டா, ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும். ஸோ இன்றைக்கி சவுத் இண்டியன் மாதிரியே கிளம்பியாச்சு. ஸோ அதான் அவள் சொல்லிகிட்டு இருந்தா, இன்றைக்கி கண்டிப்பாக எல்லோரும் என்னை அப்படியே சவுத் இண்டியன் மாதிரி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ அதான் எங்களோட அப்படியே பேசுகிறது இதெல்லாமே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் சாமியை பார்க்க. ஸோ இதுதான் இந்த வருஷம் எங்கள் சாலில் உக்காந்து எங்கள் வீட்டுக்கிட்டே உக்காந்த கணபதி எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். எப்போவுமே ஜூடியாக தான் இருக்கும். இன்னும் நம்ம மும்பையில் எல்லாம் கணபதி செலிப்ரேஷன் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். எப்படின்னா, நிறையா தீம்ஸ் பண்ணுவாங்க, மீன்ஸ் கணபதியை மட்டும் வைக்க மாட்டாங்க, அது கூடவே ஏதாவது இது ஏதாவது ஸ்டோரிஸ் மாதிரி நிறையா இருக்கும். ஸோ வருஷ வருஷம் நாங்கள் எப்போவுமே அப்படி போவோம். பட் இப்போ எப்படின்னா, பெருசாகிட்டோம்ல. ஸோ இப்போ இப்போ எல்லா கமிட்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி எல்லாம் போக முடியல. ஸோ அந்த மாதிரி நிறையா பார்த்து உங்ககிட்ட வீடியோஸை ஷேர் பண்ணவும் முடியல, பிகாஸ் ரெண்டு பேரும் ரொம்பவே பிஸியாக இருக்கிறதுனால முடிய மாட்டேங்குது நானும் என் பொண்ணும். ஸோ அதான் கணபதிக்கு செலிப்ரேஷன் இது எல்லாம் ஆர்த்தி எல்லாம் பண்ணி விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி எங்கள் கூடவே இன்னொரு ஒருத்தங்களதும் அவங்களும் பிரசாதம் கொடுக்குறனால இருந்துச்சு. ஸோ ஆர்த்திக்கு முன்னால் ஒருத்தங்க, அப்புறம் ஆர்த்திக்கு அப்புறம் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை பிரிச்சுக்கிட்டோம். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருந்தேன். ஸோ எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், அப்புறம் ரொம்பவே ஹாப்பியான ஃபீலிங் இருக்கும். நைட்டில் எல்லோரும் உக்காந்துருப்பாங்க எங்கள் சைடில், கண்டிப்பாக ஒரு 10 நாள் கணபதி உட்காரும். ஸோ நான் லாஸ்ட்டில் போகும்போது கூட அந்த ஹாப்பினஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரோட்டில் எல்லாம் மும்பையில் கணபதி எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறாங்களே அந்த மாதிரி எங்கேயுமே பண்ண மாட்டாங்க, பிகாஸ் எல்லா காஸ்ட்காரங்களும் எல்லோரும் சூப்பராக ரோட்டில், முஸ்லீம்காரங்களும் ஆடிட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வீடியோ சின்னதாக இருந்ததுனால அடுத்த நாள் வீடியோவும் அது கூடவே உங்ககிட்ட மிக்ஸ் பண்ணி நான் காட்டிகிட்டு இருக்கேன், பிகாஸ் கொஞ்சம் குட்டியாக இருந்ததுன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. ஸோ அன்றைக்கி நான் நெக்ஸ்ட்டு ஒரு 2-1 டே ஐ திங்க், அந்த கேப்புக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வரும்போது சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், மீன்ஸ் துணியெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க என்னை வேலைக்கு போகிற இடத்துல. செம்போ ஸோ அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதுதான் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அது கூடவே கொஞ்சம் திங்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை அப்படியே காட்டுற மீன்ஸ் அவங்க கொடுத்தது. ஸோ இதில் அவங்க யூஸ் பண்ணாதது சில டப்பா பவுடர் பவுடர் அந்த மாதிரி எல்லாம் கூட கொடுப்பாங்க, உப்புமா மிக்ஸ் அந்த மாதிரி. இப்போ இது தால் பவுடருன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை தான் காட்டிகிட்டு இருக்கேன்.
ஸோ இது சப்பாத்தி மிச்சமாக இருந்துச்சு, ஸோ அதுவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் என் பொண்ணை காட்டிகிட்டு இருக்கான். அது கூடவே இது ஒரு எம்டிஆர்து ஏதோ 3 புகா மிக்ஸு. அதுவும் அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சிலது ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க ரெகுலராக சாப்பிட்றது தான் சாப்பிடுவாங்க. அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ரெடிமேட்டாக இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் அது. இது உப்புமா மிக்ஸு. இந்த மாதிரி ரெடிமேட்டான பொருளெல்லாம் அவங்கள அதிகமாக நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா டயட்டில் அந்த மாதிரி இருக்கிறதுனால. ஸோ துணியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் என் பொண்ணு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் காட்டிகிட்ருக்கா. அவ இது என்னென்னா ஒரு குர்த்திஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப அழகழகாக க்யூட் க்யூட்டாக இருக்கிற நிறையா குர்த்திஸ் இருக்குது. ஸோ அவள் அதுதான் காட்டிகிட்டு இருக்கான், இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குன்னு. ஸோ நான் அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்ருந்தேன், என்ன வேணால் பண்ணிட்டு போ, ஏதோ ஒன்று போடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ மேடம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஸோ ஒன் பை ஒன்று போட்டுவிட்டும் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்டில் அப்போவே போட்டாச்சு. அவளுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அவள் அதை போட்டுட்டு காட்டிகிட்டு இருக்கான், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு எல்லாமே ட்ரெஸ் வர்த்தே வர்த்தேன்னு சொல்லிட்டு, ஏன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு இல்லை, அது எல்லாமே அவளுக்கு இது அவளுக்காகவே தைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் ஒன் பை ஒன்று அவள் உங்ககிட்ட இந்த ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் காட்டிகிட்ருக்கா. எல்லாமே பர்ஃபெக்டாக அழகழகாக இருக்குது. இந்த ஒயிட் கலர் ரொம்பவே அழகாக இருந்துச்சு நிறையா ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கப்புறமும் அவள் போட்டிருக்கா இந்த ட்ரெஸ்ஸை, பிகாஸ் இது ரொம்பவே கிராண்டாக ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரியே இருந்துச்சு. இது எனக்கு கொடுத்தது, இதுவும் மேடம் போட்டுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் ஆர்கியூமெண்ட் வந்து சிரிப்பு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கிற விலாக். உங்களுக்கு விலாக் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில். அதான் நான் என் பொண்ணை திட்டிகிட்டு இருந்தேன், எல்லாமே நீனே வச்சுக்கோ நீயே வச்சுக்கோ அந்த மாதிரி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.